கைது பண்ணணும் சொல்றதுக்கான முகாந்திரம் அததான் சொல்றேன். ட்விட்டர் பக்கத்துல ஆஃப்டர் விஜய்னு ஒரு பேஜ் இருக்கு, அதுல 4.5 மில்லியன் பேர் இருக்காங்க. அந்த பேஜ்ல கீழே அபிஷியலா விஜயால மெயின்டைன் பண்ணக்கூடிய பக்கம்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது ஆபாச பதிவுகள் அனைத்துமே ஆக்டர் விஜய் என்ற பக்கத்தை மென்ஷன் பண்ணி தான் போடுறாங்க. சரிங்க, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அவர் ஏன் சொல்ல முடியாது, ஏன் சொல்ல முடியாது, ஏன் சொல்ல முடியாது? எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, எனக்கு சமூக பொறுப்பு இருந்துச்சுன்னா ஒரு பெண்ணை ஆபாசப்படுத்துறத தடுப்பங்க. பார்த்து ரசிப்பாங்களா? அப்புறம் எதுக்குங்க அந்த ஆப்ஷன் வச்சிருக்காங்க? அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் தானங்க வச்சிருக்காங்க. இது என்னங்க கேள்வி? ஒருத்தருக்கு டிஜிட்டல்ல செலிபிரிட்டியா இருக்கட்டும், சமூகத்துல எல்லாரும் சமம் தாங்க, எல்லாரும் சமம் தான். சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் தான். அது நடிகர் விஜயா இருந்தாலும் நானா இருந்தாலும் சமம் தான். உங்க கேள்வியில ஏதாவது லாஜிக் இருக்கா? உங்க கேள்வியில லாஜிக் இருக்கா? ஒரு சாமானிய பாருங்க, ஜிவால் அவர்களை சந்திச்சு நேரில் ஒரு மனு கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு கம்ப்ளைண்ட், அதாவது நடிகர் விஜய் அவர்களை கைது செய்ய வேண்டும் சொல்லி ஒரு மனு கொடுத்திருக்கேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 22ஆம் தேதி ஜூன் 22ஆம் தேதி லியோன் ஒரு படத்தோட பாடல் ஒன்று சோனி சவுத் மியூசிக் அந்த யூடியூப் தளத்தில் வெளியிடப்பட்டது. அதில் என்னன்னா, டிஸ்க்ளைமர் கூட இல்லாமல் புகைப்பிடித்தல் குடிச்சா புற்றுநோய் வரும்னு ஒரு வாசகம் போடுவாங்கல்ல, அந்த வாசகம் கூட இல்லாமல் அந்த பாடல் வெளியே இருந்துச்சு. அந்த பாடல்ல வர்ற வரிகள் அனைத்துமே புகை மற்றும் மதுவை குறித்து அந்த பாடல் இருந்துச்சு. புகையில பவர் கிக்கு பத்த வச்சு போக எடுத்தா அப்படின்னு சொல்ற மாதிரி இளைஞர்களையும் சிறுவர்களையும் பாதிக்கிற வண்ணம், பாட்டில் வேண்டாம் அண்டால கொண்டு வா அப்படிலாம் வரிகள் இருந்தது. அந்த வரிகளை நீக்கணும் அப்படின்னு சொல்லியும், ஏன் இப்படி கொஞ்சம் கூட சிந்திக்காமல் உங்களை நம்பி இவ்வளவு சின்ன பிள்ளைங்களாம் ரசிகர்களா இருக்காங்களேன்னு நான் ஒரு பேட்டி கொடுத்துருந்தேங்க. அந்த பேட்டியுடைய விளைவு என்னன்னுச்சுன்னா, அது கிட்டத்தட்ட 70 லட்சம் பேர் ஒரே தளத்துல பார்வையாளர்கள் பார்த்திருந்தாங்க அந்த பேட்டியை. அதன் பிறகு விஜய் அவர்கள் வந்து பணம் படைத்த ஒரு நடிகர் தான் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக பல ஃபேக் ஐடி ட்விட்டர்ல போலி கணக்குகளை தொடங்க சொல்லி பணம் கொடுத்து நிறைய ஆபாச வசனங்கள், ஆபாசமான வீடியோக்கள், மிக மிக கொச்சையான வார்த்தைகள், இவை எல்லாவற்றையுமே ஒரு சாதாரண பெண்களால கூட பொறுத்துக்கவே முடியாதுங்க. நிச்சயமா நான் சாமானியர்ல ஒருத்தர் இருந்து அரசியல் கட்சி தொடங்கி இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் கடந்த பல ஆண்டுகளாக பல போராட்டங்களை நான் மேற்கொண்டிருக்கேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், டாஸ்மாக் எதிராக வழக்கு போட்டது நான் தான். மக்களுக்காக எவ்வளவோ தடவை கைதாயிருக்கும், காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு கைதாயிருக்கேன். இது மாதிரி தொடர்ச்சியாக நாங்க மக்களுக்காக போராடிட்டு இருக்க எங்களை வந்து என்னையே இவங்க வந்து இவ்வளவு ஆபாச வார்த்தைகளை சொல்லி என்ன அச்சுறுத்தல் நினைக்கிறாரு விஜய் அப்படின்னா, காரணம் யாரு? அவர்தான். ஏன்னா ட்விட்டர் அக்கௌண்ட், அவருடைய ஆக்டர் விஜய் அப்படிங்கிற ட்விட்டர் பக்கம் தொடர்ச்சியாக எல்லா பதிவுகளையுமே டாக் செஞ்சிருக்காங்க. அதை டாக் செஞ்சுதான் எல்லா பதிவுகளுமே இடப்பட்டிருக்கு. அப்ப வாங்கிய பணத்துக்கு நாங்க வேலை பார்க்கிறோம் அப்படிங்கறத
அந்த ஐடி ஃபேக் ஐடி எல்லாம் நிரூபிக்குது. கைது பண்ணணும் சொல்றதுக்கான முகாந்திரம் அததான் சொல்றேன். ட்விட்டர் பக்கத்துல ஆஃப்டர் விஜய்னு ஒரு பேஜ் இருக்கு, அதுல 4.5 மில்லியன் பேர் இருக்காங்க. அந்த பேஜ்ல கீழே அபிஷியலா விஜயால மெயின்டைன் பண்ணக்கூடிய பக்கம்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது ஆபாச பதிவுகள் அனைத்துமே ஆக்டர் விஜய் என்ற பக்கத்தை மென்ஷன் பண்ணி தான் போடுறாங்க. சரிங்க, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அவர் ஏன் சொல்ல முடியாது, ஏன் சொல்ல முடியாது, ஏன் சொல்ல முடியாது? எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, எனக்கு சமூக பொறுப்பு இருந்துச்சுன்னா ஒரு பெண்ணை ஆபாசப்படுத்துறத தடுப்பங்க. பார்த்து ரசிப்பாங்களா? அப்புறம் எதுக்குங்க அந்த ஆப்ஷன் வச்சிருக்காங்க? அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் தானங்க வச்சிருக்காங்க. இது என்னங்க கேள்வி? ஒருத்தருக்கு டிஜிட்டல்ல செலிபிரிட்டியா இருக்கட்டும், சமூகத்துல எல்லாரும் சமந்தாங்க, எல்லாரும் சமந்தான். சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமந்தான். அது நடிகர் விஜயா இருந்தாலும் நானா இருந்தாலும் சமந்தான். அதுக்கு கண்டனம் தெரிவிக்கலையே, அவர் எதுவுமே தடுக்கலையே. ஒரு ரசிகன் தடுக்கிறேன், அப்புறம் எதுக்கு ஆபீஸ்ல மெயின்டைன் பண்றோம்னு குறிப்பிட்டாங்க? ஏன் எப்படி சொல்ல முடியாது, ஏன் சொல்ல முடியாது, ஏன் சொல்ல முடியாது? உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சுன்னா சொல்லுவீங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி மரியாதை இருந்தா சொல்லுவீங்க. உங்க எல்லாத்துக்கும் சொல்லல, நான் சதவீதத்தோட சொன்னேன், 53%. வேண்டாம், ஒருத்தன் குடிக்கட்டும், ஒருத்தன் குடிக்கட்டும். என் தம்பியோ என் பிள்ளையோ குடிச்சிச்சுன்னா அவன் தாங்க காரணம் சொல்லுவேன். அது உங்களுக்கு உரிமை இருக்கா என்ன சொல்ல செய்யாதீங்கன்னு சொல்றதுக்கு? இடம் இருக்கு, இடம் இருக்கு, இடம் இருக்கு. அவர்கள் மேலேயே கொடுத்துட்டோம், அவர்கள் அவர்கள் மேல அவர்கள் மேலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. உங்க கேள்வியில ஏதாவது லாஜிக் இருக்கா? உங்க கேள்வியில லாஜிக் இருக்கா? உங்க கேள்வியில லாஜிக் இருக்கா? ஒரு சாமானிய பாருங்க, இருக்கு இருக்கு இருக்கு. என்னோட அரசு அது வந்து சட்டம் முடிவெடுக்கட்டும். நீங்க இதை செய்யலாமா, அதை செய்யக்கூடாதுங்கிறது உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இவர் மனித உரிமை மீறி கேள்வி கேட்கிறாரு. பத்திரிகையாளர்கள் எல்லாம் பதில், நாங்க பதில் சொல்லிட்டு ஆதாரம் தான் காசு கொடுத்து நடிகர் விஜய் தான் காசு கொடுத்து இதற்கு மேல என்னங்கறத பிறந்த வருஷம் 1982. அதுக்கப்புறம் இப்பதான் நான் போராட முடியும்.